அவ்வளோ பெரிய அறிவாளிய 15 புத்தகம் 16 புத்தகம் எழுதின ஒரு ஆளை அவருக்கு 300 எழுதி நான் கொடுத்தேன்னு எவன் சொன்னான்? அவர் பண்ண இத்தனை வேலையும் நான் தான் பக்கத்துல இருந்து செஞ்சேன்னு சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள் என்ன சமூகம் என்ன சொல்றாரு தெரியுமா உனக்கு? படிச்சிருக்கியா? முதல்ல இளையராஜா எழுதுன 300 படிச்சா நீ ஒரு ட்ரெயின் வாய மூடு. இல்ல கொஞ்சம் யார் அம்பேத்கர்? ரெண்டாவது அம்பேத்கர் திருமாவளவன். அந்த ஒப்பீடு எல்லாம் ஓகேவா? ஐத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு திரைப்பட இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், மக்களுக்காக களத்தில் நின்று போராடுவேன் என தற்போது பாஜகவில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கங்கை அமரன் அவர்கள், வணக்கம். வணக்கம். அண்மையில் நடந்த விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்களுடைய அண்ணன் இளையராஜா பற்றியான பேச்சு வந்து ஒரு 10 நாள் சமூக ஊடகங்களில் அதே மாதிரி செய்திகளில் வந்த செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அம்பேத்கரையும் மோடியும் வந்து அவர் ஒப்பிட்டு பேசின விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிச்சு. அதற்கான விளக்கங்களை நீங்கள் வந்து இளையராஜிட்டேருந்து பெற்று கொடுத்துட்டீங்க. ஆனால் அவர் அந்த புக்கில் எழுதியிருந்தார் இல்லையா, ஒரு 3 பக்கம் அந்த முன்னுரை, அந்த முன்னுரையை வந்து கங்கை அமரன் தான் எழுதியிருக்கார், பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற டாக்கெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு. அந்த புக்கு எழுதினது நீங்கள் தானா இல்லை பாஜக காரங்க? அந்த முன்னுரை, 3 பக்கம் முன்னுரை வந்து இளையராஜா எழுதி, யாருடைய பேரில் வந்திருந்தது அந்த முன்னுரை? யார் எழுதுறாங்கன்னு போட்டாங்க, அந்த 3 பக்கம் முன்னுரை அது நான் எழுதி கொடுத்ததா சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறேன். அப்போ இளையராஜா இதுவரைக்கும் மியூசிக் பண்ண படங்கள்லாம் நான் தான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா? இதை எப்படி சொல்கிறீங்களே, ஒரு அறிவை யூஸ் பண்ணி தானே சொல்கிறீங்க, உங்கள் அறிவை யூஸ் பண்ணி யாரோ சொல்கிறாங்க. அப்போ இளையராஜா இப்போ 1400 படம் மியூசிக் பண்ணிருக்காரு, எல்லாம் நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறீங்களா? இல்லை இதுவரைக்கும் நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறீங்களா? அவர் செஞ்சதை நான் செஞ்சேன்னு சொல்கிறீங்களே, அவர் பண்ண இத்தனை வேலையும் நான் தான் பக்கத்துலேருந்து செஞ்சேன்னு சொல்கிறீங்களா? சொல்ல வரீங்களா? இல்லை அந்த விஷயங்கள்லாம் இல்லை, இருந்து பதில் சொல்லு. இல்லை இல்லை, அந்த விஷயங்கள் பேசுறது மட்டும் சொல்லு. நீ வந்து 300 எழுதி என்னென்ன கிழிச்சிருக்காங்கன்னு எல்லாம் தெரியும் நமக்கு. அவர் இப்படி எழுதியிருக்காரு, நான் பின்வாங்க மாட்டேன் எல்லாம் தெரியாது. உங்கள் மண்டைக்கு அதெல்லாம் தெரியும், உங்கள் மூளைக்கு அது தெரியும். ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள், நோண்டி எடுக்கக்கூடிய ஆட்கள், அப்படிப்பட்டவரை அவ்வளோ பெரிய அறிவாளிய 15 புத்தகம் 16 புத்தகம் எழுதின ஒரு ஆளை அவருக்கு 300 எழுதி நான் கொடுத்தேன்னு எவன் சொன்னான்? சமூக வலைதளங்கள் என்ன சமூக சமூக சமூகம்? ஒரு பெரிய அறிவாளியை போய் அண்ணாதுறைக்கு நான் கதை எழுதி கொடுத்தேன், என் பேரை எழுதி கொடுத்த அண்ணாதுறை ரிலீஸ் பண்ணாருன்னு சொன்னால் அசிங்கல்ல? கலைஞர் இத்தனை புக்கம் போட்டிருக்காரு, அதில் நெஞ்சுக்கு நீதிங்கிறது நான் எழுதி கொடுத்தேன்னு சொன்னால் அசிங்கல்ல? கண்ணாசன் இத்தனை பாட்டு எழுதியிருக்காரு, தான் கங்கை மரம் தான் எழுதி கொடுத்தாரு அன்றைக்கி அசிஸ்டண்டாக இருக்கும்போது சொன்னால் அசிங்கல்ல? வாலி அவ்வளோ பாட்டு எழுதியிருக்காரு, கூட இருந்தால் கங்கை மரம் தான் அவர் தான் எழுதினார் சொல்லுவீங்களா? யார் யார் பேரில் வருதோ அவங்கள பற்றி தான் பேசணும். நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்க, நேராக எங்கிட்ட போய் கேட்குறீங்க என்ன குற்றவாளி மாதிரி? உன் புத்திக்கு தகுந்த மாதிரி நீயே வச்சுக்கோ, நான் தான் எழுதுனேன் வச்சுக்கோ, என்ன பண்ண போறேன்? நீங்க எழுதுனீங்கன்னா நீங்கன்னு சொல்லி பேர் போட்டிருக்கலாம். இல்ல அது வந்து நம்ம அது வேற விவாதத்துக்கு கொண்டு போகும். இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க சமூக வலைதளங்கள்ல, அந்த கேள்விகள். அது மட்டும் இல்லாம இப்போ அவர் மோடியும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு இல்லையா, மோடி எப்படி வந்து அம்பேத்கரை ஒப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்த கேக்குறா? ஏன் இஷ்டம்? எனக்கு பிடிக்கும், எனக்கு ஜாங்கிரி தின்றதுக்கு பிடிக்கும், பால்கவாதிங்கிறது பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் சொன்னது அதுபடியா அவருக்கு பிடிக்கும் சொல்லலாம்னு சொல்லி கேட்பேயா?
எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது இல்ல, அம்பேத்கருடைய அடிப்படை கோட்பாடு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுதான். அம்பேத்கர் என்ன சொல்றாரு தெரியுமா உனக்கு? படிச்சிருக்கியா? முதல்ல இளையராஜா எழுதின முன்னுரை படிச்சா நீ? இளையராஜா எழுதின முன்னுரை படிச்சியா? முன்னுரை எழுதிட்டு முன்னுரை எழுதிக்கிறத நான் படித்தேன், அது கேள்வி இல்லை. அதை தாண்டி அம்பேத்கரை வந்து ஏன் அவர் வந்து மோடியோட ஒப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிற கேள்வி. திருமாவளவன் ஒப்பிட்டு பேசுறீங்களே, ஏன் அம்பேத்கர் இப்போ தமிழ்நாட்டில் பிறந்தவர் திருமாவளவன் சொல்லி பேசுறீங்களேயா? இங்கர்சால் இன்னொட்டி இங்கர்சால்னு அண்ணாவை சொன்னீங்களேயா? அப்படியா? அப்படியா உண்மையா அதெல்லாம்? அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க அம்பேத்கரின் விருதை அம்பேத்கர் வாங்கி அம்பேத்கரிடம் கொடுப்பார்னு சொல்கிறீங்க, ஸ்டாலினை கொடுத்தீங்க, அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே, அந்த ஓகே வந்து கேட்டதுக்கு பதில் சொல்லியா? அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் வாங்கி, யார் அம்பேத்கர்? ரெண்டாவது அம்பேத்கர் திருமாவளவன். திருமாவளவன் அம்பேத்கர் விருதை அம்பேத்கருக்கு அளிப்பார்னு ஸ்டாலினை கொடுக்குறாரு, இதெல்லாம் ஓகேனா? அது ஓகே தான். இப்போ வந்து ஏன் இந்த கேள்வி எழுதுனா, அம்பேத்கர் வந்து முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன் அரசியல் சம்மந்தமாக பேசாதேன்னு சொல்லி சொன்னேன், வந்த உடனே எரிசல் தூண்டிட்டேன். இந்த பேட்டரி நல்லா போகுமான்னு எனக்கு தெரியாது. இப்போ இது நல்லா வராது. இல்லை அதான் சார், இப்போ என்னன்னா இதுக்கு மேலே நல்லா வராது தம்பி. இல்லை சார், இதுக்கு மேலே எந்த பேசினாலும் எனக்கு இப்படி தான் வரும் பதில். இல்லை அதுதான் முதல்ல தூண்டி விட்டுட்டேன். இல்லை அதுதான் சார், அதாவது இல்லை சார் இதே எரிசலாம் போகும். சரி ஓகே, இல்லை நம்ம அதை தாண்டி மற்ற விஷயங்கள் வருவோம். சரி ஓகே எல்லாம் சொல்லாது, ஒரு மடத்தனமான கருத்து ஓபன் பண்ணி விட்டு மடத்தனமா நான் கேள்வி கேட்கல, சமூக வலைதளங்கள்ல பொது வெளியில வச்சிருக்காங்க. சார் நீங்க அப்ப செய்தியே பாக்கலையா? சார் நீங்க செய்தியே பாக்கலையா? இந்த குப்பையை பத்தி விசாரிக்கிறது எதையுமே நான் பாக்குறது கிடையாது. சரி ஓகே, நீங்க பாக்கல, இது மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்கிறது உங்க தகவலுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் வந்து இது என்னுடைய பர்சனல் கேள்விகளும் அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சுக்கியா? கண்ணதாசன் கூட அசிஸ்டன்ட்டா பாட்டுகள் பக்கத்துல இருந்தனால கங்கைமரன் எழுதி கொடுத்துருப்பாரு சொல்லுவியா? அதெல்லாம் எவ்வளவு மடத்தனமோ அது மாதிரி தான் இந்த மடத்தனமும். ஓகே சார், அது மட்டும் இல்லாம இளையராஜா அதே கேள்வியே போலாமா? இல்ல அது கேள்வியே போலாமா? இந்த இந்த இது எனக்கு கேள்வி கிடைச்சிருச்சு. இந்த பேட்டி ஃபுல்லா இந்த இளையராஜா பத்தியே பேசிட்டு இருக்கோம். அது தாண்டி மற்ற கேள்விகள் இருக்கு. நான் இது ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ நீ பேசுறது அதான் இல்ல, நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேக்குறேன். நீ அதானே என்ன பெரிய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நல்லா போறது. கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுன்னா உனக்கு ரெண்டு மாடி வாங்கி பிளாட் வாங்கி போய் தங்க போறியா? இல்ல இது கிடைச்ச உடனே அப்பா நிம்மதிப்பா, அவங்கதான் அருமையா சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்க போறியா? இல்லை நீங்க சொன்னது தப்பு, அம்பேத்கர் மாதிரி இல்லைன்னா அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் வாங்கி அம்பேத்கரிடம் கொடுக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, அது கரெக்டா? இதுக்கு பதில் சொல், நான் கேட்டதுக்கு பதில் சொல். அம்பேத்கர் மோடிட்ட ஒப்பிட்டு பேசினதுனால தானே இந்த கேள்வி வருது. அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் வாங்கி திருமாவளவன் என்ற அம்பேத்கர் வாங்கி ஸ்டாலின் என்கிற அம்பேத்கரிடம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கிட்டயா? இல்ல அது வந்து கட்சி ரீதியாக சார் ஒத்து சார் நான் வந்து கேக்குறேனா? பேசாத, இதுக்கு பதில் சொல்றேன். நீ கேட்டதுக்கு பதில் சொல்றேன், இதுக்கு சொல்லு. நான் சொல்றேன், பதில் சொல்றேன், இருங்க. அதாவது என்னன்னா, திமுக தலைவர் திருமாவளவன் கொடுத்தாரா? அது அரசியல் ரீதியாக அவங்க எடுத்துருக்க கூடிய நிலைப்பாடு. அவர் ஒப்பிடலாமா? கண்டிப்பா சார், நம்ம பொறுத்து பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.